வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சிலிண்டர் இருக்கா கண்டிப்பாக இதை தெரிந்து கொள்ளுங்கள் சிலிண்டர் விபத்துக்கள் ஏற்படும் போது அந்தந்த குடும்பத்தினருக்கு உதவும் வகையில் காப்பீடு திட்டம் ஒன்று உள்ளது இதற்காகவே நாம் தனியாக கட்டணம் செலுத்த தேவையில்லை சிலிண்டர் நிலையத்திலேயே இதற்கான பாலிசி தொகை அடங்கும் இது குறித்து விவரங்களை இந்த பதிவில் விரிவாக காண்போம் மாறி வரும் நவீன உலகின் எவ்வளவோ மாற்றங்கள் வந்துவிட்டன அவருக்கு வீட்டின் சமையலறையும் விதிவிலக்கல்ல முன்பிருந்த பிறகடுப்பு இன்று இருக்கிறதா என்று சல்லடை போட்டு சளித்தால் கிராமங்களில் வயதான பாட்டிகள் குடியிருக்கும் கூரை வீடுகளில் ஒன்றோ இரண்டோ இருக்கலாம் அன்றைய வீடுகள் வீடு கடுப்பு பிறகடுப்புகளை இன்றைய கேஸ் அடுப்பு கேஸ் சிலிண்டர் அடுப்புகள் ஆக்கிரமித்து விட்டன இன்றைய இல்லத்தரசிகள் சிலிண்டர் அடுப் அடுப்புகளாக நன்றாக பழகிவிட்டதால் இதன் விலை ஏறினாலும் கவலை கொள்வதில்லை ஒவ்வொரு ஆங்கில மாத தொடக்கத்தின் முதல் நாளிலும் சிலிண்டர் விலையானது மாற்றப்படும் இந்த சிலிண்டர் விலை குறைவதும் அதிகரிப்பதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது பலரும் சிலிண்டர் அடுப்புகளை முறையாக பயன்படுத்தி வரு வருகிறாமா இல்லையா என்றால் இல்லை என்பதுதான் பதில் சிலிண்டர் வெடி விபத்தில் உயிர்வெளி ஏற்படுவதை அவ்வப்போது நாளிதழ் செய்தி வெளிவருவதை நாம் பார்த்துக்கொள்கிறோம் முறையான வழிகாட்டுதல்களும் விழிப்புணர்வுகளும் இருந்தால் இது போன்ற விபத்துகளை தவிர்க்க முடியும் சிலிண்டர் தீர்ந்துவிட்டால் உடனே புக் செய்து அடுத்த சிலிண்டரை வாங்குகிறோம் நம்மில் பலரும் சிலிண்டருக்கு மட்டும்தான் நாம் பணம் செலுத்துகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இது முற்றிலும் தவறு இதில் சிலிண்டர் விபத்து காப்பீட்டுக்கான பாலிசி தொகையும் இருக்கிறது அதாவது நமக்கே தெரியாமல் சிலிண்டர் வாங்கும் போது அதோடு நாற்பது லட்சத்திற்கான பாலிசி தொகையை செலுத்தி வருகிறோம் ஆனால் இதனை அடுத்து இதனை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் சமையலுக்கு சிலிண்டர் வந்தால் போதும் என பலரும் நிம்மதி கொள்கிறார்கள் இதுவரையில் காப்பீடு குறித்து அறியாமல் இருந்தது தவறல்ல இனியும் அறியாமல் இருப்பதுதான் தவறு சிலிண்டர் விபத்துக்களை உயிரிழப்புகள் ஏதேனும் ஏற்பட்டால் அந்த குடும்பத்தினர் ரூபாய் நாற்பது லட்சம் வரை சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்து காப்பீடு தொகை பெற முடியும் ஆனால் இது பற்றி போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் பலரும் காப்பீடு கோரி விண்ணப்பிப்பதில்லை மேலும் விபத்து காப்பீடு குறித்து எண்ணெய் நிறுவனங்களும் சிலிண்டர் விநியோகம் செய்யும் நிறுவனங்களும் போதிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவது இல்லை முடிந்த அளவிற்கு சிலிண்டரை பயன்படுத்தும் போது மிகுந்த எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருங்கள் ஒருவேளை ஏதேனும் விபத்துக்கள் ஏற்பட்டால் இனி சிலிண்டர் காப்பீடு ஒன்று இருப்பதை மறக்க வேண்டாம் அதனை அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு எடுத்து கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் மேலும் சிலிண்டர் விபத்து காப்பீடு தொடர்பான சந்தேகங்களும் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்து சாரி இருபத்தி மூணு முப்பத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தி என்று என்ற இலவச எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அதாவது சிலிண்டர் தொடர்பான விபத்து காப்பீடு தொடர்பான சந்தேகங்களுக்கு இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காமல் வாட்சிங்